அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீடு இடங்களில் இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு திமுக வாதங்களை ஏற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வேட்புமனுவில் உண்மையை மறித்ததாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது வழக்குப்பதிவு செய்ய மாவட்ட குற்றப்பிரிவு போலீசுக்கு தேனி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருவரும் சொத்து விவரங்களை மறைத்து தவறான தகவல்களை அளித்ததாக தேனி மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் மிலானினி என்பவர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனு மீது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரையுடன் துவங்கியது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றிய நிலையில் முதலமைச்சர் பதிலுரையாற்றினார் இதையடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது ஜனவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் தேதி மாற்றப்பட்டுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த புள்ளியில் சார்நிலைப் பணிகளுக்கான தேர்வுகள் நடைபெறவிருந்தன ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் தேர்வர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் கோரிக்கைகள் அடிப்படையிலும் வரும் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர்வு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கின் போது காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பால் விநியோகம் தினசரி பத்திரிகை விநியோகம் மருத்துவம் சார்ந்த அனைத்து சேவைகளுக்கான பணிபுரிவோர் அடையாள அட்டையை பார்வையிட்டு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாய விளைப்பொருட்கள் போன்ற வாகனங்களை எக்காரணம் கொண்டும் தடை செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமையில் உள்ள நபர்களை கண்காணிக்க பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள களப்பணியாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு களப்பணியாளரும் தொற்று பாதித்த நபர்களின் வீட்டிற்கு சென்று அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரித்து தகவல்களை சேகரிக்க வேண்டும் தொற்று பாதித்த நபர்களுக்கு காய்ச்சல் சுவாச அளவினை ஆக்சிமீட்டர் கொண்டு கண்டறிய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னையில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை அரக்கோணம் சென்னை கும்டிப்பூண்டி சென்னை வேளச்சேரி சென்னை செங்கல்பட்டு வரை புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளுக்கு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இந்தியாவில் மூன்றாயிரத்து ஏழு பேர் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது அவர்களில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகளவாக மகாராஷ்டிராவில் எட்நூற்று எழுபத்து ஆறு பேருக்கும் டெல்லியில் நானூற்று அறுபத்து ஐந்து பேருக்கும் கர்நாடகாவில் முன்னூற்று முப்பத்து மூன்று பேருக்கும் ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகரில் பனிப்பொழிவு காரணமாக மோசமான வானிலை நிலவுகின்றது சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டில் நடைபெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கில் குற்றவாளிகள் இருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் செங்கல்பட்டில் இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய மூன்று பேரை சுற்றி வளைத்தபோது காவல்துறையினர் மீது அவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர் இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் தினேஷ் மைதீன் ஆகிய இரண்டு ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் மேலும் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே நிலையங்களில் மொபைல் ரீசார்ஜ் செய்யும் வசதி கொண்டு வரப்படும் என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது மேலும் மின்கட்டணம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட சேவைகளையும் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளது முதல்கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மற்றும் பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷன்களில் இதற்கான சேவை மையம் திறக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் விபத்துகளிலிருந்து அறுநூற்று ஒரு பேரின் உயிரை ரயில்வே காவல்துறையினர் காப்பாற்றியுள்ளனர் என இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறுநூற்று முப்பது ஆழ்கடத்தல்களை தடுத்துள்ள ரயில்வே காவல்துறையினர் ஐநூற்று இருபத்தி இரண்டு ஆக்ஸிஜன் ரயில்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்துள்ளனர் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கஜகஸ்தானில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை கட்டுப்படுத்த ரஷ்ய படை விரைந்துள்ளது போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு பதவி விலகியது இதையடுத்து அதிகாரத்தை கையில் டோக்கா எவ் ரஷ்யா மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகளின் உதவிகளை நாடிவுள்ளார் அதன் தொடர்ச்சியாக ரஷ்ய அமைதிப்படை வீரர்கள் கஜகஸ்தான் வந்துள்ளனர் இந்தியாவிற்கு இரண்டு முறை இலங்கை கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது இலங்கை அணியின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கிரிக்கெட் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இலங்கை அணி இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி டிவெண்டி போட்டிகளில் விளையாடுகின்றது இதனைத் தொடர்ந்து மீண்டும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றது நடிகர் மகேஷ் பாபுவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உடல்நிலை சரியில்லாத நிலையில் மேற்கொண்டுள்ள பரிசோதனையில் தனக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வலிமை திரைப்படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கபூர் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள வலிமைப்படம் பொங்கலையொட்டி திரையரங்குகளில் வெளியாக இருந்தது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் பாதிப்பை தவிர்க்கவும் வரும் பதிமூன்றாம் தேதி வெளியாக இருந்த வலிமை திரைப்பட வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக படத்தின் தயாரிப்பாளர் கபூர் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்